ஓகே கேஸ் எம் பேக் வித் இன்னியர் வீடியோ. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சு. சென்னை காஞ்சிபுரம் டு பெங்களூர் போகிற ஹைவேல பார்த்தீங்கன்னா அவரோட ஹயபுசா வந்து வீலிங் தூக்குறேன்னு சொல்லிட்டு அன்கான்சியஸில் கொண்டு போய் நில தடுமாறி ஒரு கல்லில் மோதி வண்டி பெல்ட் அடிச்சு போய் விழுந்திருக்கு. இவர் புல்லில் உளுந்து அப்படியே சேறு சகதியுமே ஆகிட்டாருனே வந்து சொல்லலாம். உளுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து சம ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஷோ ஆகும். அது ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து காஞ்சிபுரம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு வந்து இருக்குது, ஹை ஸ்பீடில் போனது. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்து அவர் பேக்கில் வச்சு ஓடிட்டு போனால் ஹெல்மெட் போடாமல் ஏகப்பட்ட கேசஸில் வந்து மாட்டியிருந்தாருனே வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஜாமீன் கூட கிடையாது. இப்போ போட்டிருக்க கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஜாமீன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஜாமீனே அவருக்கு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பைக் லைசன்ஸ் வந்து 6 மந்த்துக்கு வந்து ரத் பண்ணி வச்சுருக்காங்க, கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து 4-வீலர் லைசன்ஸ் எடுக்க முடியாமல் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டும் எடுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தவிச்சிட்டு இருந்தார் ஏகப்பட்ட வழக்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் லைசன்ஸே வந்து முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்கேன் பிக் வந்து தெரியும். அந்த எலும்போட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக விலகி இருக்கு. அது கட்டு போட்டு சரியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 6 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பைக்கை இப்போதைக்கு வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைடு வந்து சொல்லியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அது விதமாக வந்து கையில் மட்டும்தான் அடி, அதனால வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போ வந்து காஞ்சிபுரம் காவல்துறையில் வந்து அவரை வந்து ஆஜர்படுத்திட்டாங்க. இன்னும் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு வந்து தீவிர விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. அவர் அரெஸ்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஏகப்பட்ட வார்னிங் வந்து போலீஸ் சைடு வந்து டிடிஎஃப் வாசனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வந்து கேட்காம ஒவ்வொரு டைமும் இதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ வந்து நோ ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஜாமீனும் அவருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து ஜெயிலுக்கு போவாரா போகமாட்டாரா என்னன்னு வந்து தெரியல. ஏன்னா பயங்கர ஒரு கேஸ் வந்து இவர் மேல வந்து இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. வீடியோவில் தாங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.